வணக்கம் மக்களே, இன்னைக்கு எம்எக்ஸ் பிளேயருக்கு உண்டான ஆல்டர்னேட்டிவ் ஆப் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி வீடியோ போகிற மாதிரி நான் வந்துக்கிட்டே இருக்கேன். இந்த சாம்பார் ஆப் எனக்கு நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிற ஆப் என்னென்னா எக்ஸ் பிளேயர். இந்த எம்எக்ஸ் பிளேயரோட கம்பேர் பண்ணும்போது இதோட வால்யூம் லெவல் வந்து சூப்பராகவே இருக்குது கேட்க. இதில் ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷனும் இருக்குது, அப்புறம் வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் மியூட் ஆப்ஷன் கூட இருக்குது, மியூட் ஆப்ஷனு, ஸ்பீடு, அப்புறமேட்டு ரொட்டேட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் போக போக அந்த த்ரீ டாட் பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் வர மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சஜெக்ஷன் கூட வரும். நீங்கள் அது அதில் என்னென்ன சாங்ஸ் இருக்குன்னு நமக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது இந்த ஆப்ஷனு. இந்த பிளேயரில் வந்து நம்ம MP3 பிளேயர் சாங்ஸ் கூட நம்ம கேட்டுக்கலாம். அந்த லெவலுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஆடியோ பேஸ் லெவல்லாம் நீங்கள் வேணால் இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்னா எஃப்எக்ஸ் பிளேயர். இந்த ஆப்பில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி சாங்ஸ் ப்ளே பண்ணலாம். ஆடியோ லெவல் சூப்பராக இருக்கும். இந்த கீழே இருக்கிற பொட்டி பொட்டியாக இருக்கிற மாதிரி ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அங்கே கீழே. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் காட்டுற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சஜெக்ஷன் இருக்கும். அது நமக்கு ஏற்ற மாதிரி ஈஸியான மெத்தட்லேயே இது மேக் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் மிரர் ஆப்ஷன் இருக்கும். நமக்கு தேவையான மாதிரி லெஃப்ட் ரைட்டுன்ட்டு நம்ம மாற்றி கூட ப்ளே பண்ணி பார்க்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு பிடிச்ச வீடியோ சாங்கை ஆடியோ சாங்காகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது MP3 சாங்காகவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு மூட் ஹைட் பண்ணுற மாதிரி இருக்க ஆப்ஷன் ஒன்று, மூட்டு சீக்ரெட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அதை ஹைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒரு தனி ஃபோல்டராக போய் ஹைட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம். நீங்கள் அதை அன்ஹைடும் பண்ணிக்கலாம்னு தேவைன்னா உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆப் என்னென்னா KM பிளேயர். இதில் வந்து நம்ம யூடியூப் லிங்க் இருக்குது தெரியுமா, அதை நம்ம பேஸ்ட் பண்ணி கூட டேரெக்டாக யூடியூப் கூட போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் ஒவ்வொரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். நிறைய பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில். நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணியிருக்கும் போது வெளியே வந்தால் கூட ஒன்றும் இல்லை, அது ப்ளே ஆகிட்டே இருக்கும், அப்படியே ப்ளே ஆகும். இப்போ நான் சொன்ன ஆப்க்கு எம்எக்ஸ் பிளேயருக்கு என்ன ஒரு ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, அதில் வந்து வெப் சீரிஸ் நிறைய பார்க்கலாம், கேமிங்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. என்ன இந்த நான் சொன்ன ஆப்ஸ்லாம் அந்த வெப் சீரிஸ்லாம் பார்க்க முடியாது, கேம் விளையாட முடியாது, அவ்வளோதான். பட் எம்எக்ஸ் பிளேயரோட இதில் நிறைய ஆப்ஷன்ஸு புதுசாகவே இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.